தலைவா இன்னைக்கு ரொம்ப மிடுக்கா இருக்கீங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு துரு புடிச்ச துப்பாக்கி வேற தோள்ல ஏறி இருக்கு என்ன சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணிட்டாங்களா அட நீ வேறயா புதுசா வந்த போலீஸ் கமிஷனர் ஜெயில சுத்தி பார்க்க வராராம் அதனால எங்க உயிரை போட்டு வாங்குறாங்க இதெல்லாம் நம்ம தலையெழுத்து அட வாங்க போலாம் पीटर इवन तंगे कयु दंड अनुविक्रवन दंडने का मुझे इन आर्ष सर जयप्रकाश Let us go to the next block, sir. ये मटे रूम कूटा
உட்கார்கோபி. இல்ல சார், நான் ஒரு கைதி நிக்கிறேன். நீ கைதி இல்லப்பா, என் உயிரையும் உத்தியோகத்தையும் காப்பாத்தின கடவுள். அதுல ஒண்ணும் இல்ல சார், என் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கைதி இன்னொரு கைதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். நீ நினைச்சிருந்தா அந்த கைதிங்களோடயே தப்பிச்சு போயிருந்துக்கலாம், இல்ல அந்த கொலகாரங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம விட்டுருக்கலாம். ஆனா நீ ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி மாதிரி தப்பி ஓட இருந்த கைதிங்களை தடுத்து நிறுத்திட்ட. சோ சட்டத்தை காப்பாத்த நினைக்கிற நீ, மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்துக்கும் கட்டுப்படுற நீ, நிச்சயமா ஒரு கொலகாரம் நடக்க முடியாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது யாரு சொல்லு. வேண்டாம் சார், சொல்லி பிரயோஜனம் இல்லை. உண்மைக்கும் சட்டத்துக்கும் ரொம்ப தூரம். நான் ஒரு போலீஸ் ஆபீசரா கேட்கல, உன் குடும்பத்துல ஒருத்தனா கேக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன்பா, பண்ணையர் அம்மா தான் வந்தாச்சு இல்ல, விவகாரம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே. நான் தான் கணக்க புள்ள கேக்குறேன்ல. பக்கத்து ஊரு பரமசிவத்தோட பையன் மாரிமுத்துவும், நம்ம ஊர்ல செருப்பு தைக்கிற ரங்கனோட பொண்ணு ராசாத்தியும் யாருக்கும் தெரியாம தாலிய கட்டிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கையும் கலவுமா புடிச்சு பஞ்சாயத்து முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருக்கோம். பண்ணையர் அம்மா, நம்ம ஊர் மரியாதையை கெடுத்த இவங்களுக்கு நீங்க தான் சரியான தண்டனையை கொடுக்கணும். ஏண்டா மாரிமுத்து, பணக்காரனா பிறந்தவன் ஒரு ஏழைய நினைக்கிறதே தப்பு. நீ நினைச்சது மட்டும் இல்லாம கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. ஜாதி அந்தஸ்து ஊர் கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் மீறி ஆசைப்பட்ட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் ஆடு மாடுகளுக்கும் மனுஷங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? ஏண்டி ராசாத்தி, செருப்பு தக்கிய ஜாதியில பிறந்த நீ மேல் ஜாதி வீட்டுக்கு மருமகளாகணும்னு ஆசைப்பட்ட, அது நடக்கிற காரியமாடி? இப்ப நான் உனக்கு குறுக்க போற தண்டனைய பார்த்து இனிமே எந்த ஒரு ஏழை பொண்ணும் பணக்கார ஆம்பளைங்கள கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. ஏமா, ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிய கை கூசாம அறுத்து எறியறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு ஆணு பொண்ணு ஆசைப்பட்டாங்க, ஆண்டவன் சச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது தப்புன்னு சொல்லி இந்த அம்மா தாலி கேரா இருக்கிறது வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, நீங்க ஆம்பளைங்களா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் குடிதான் உறவு சொல்லுவாங்க, ஆனா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இந்த தாலி கயிறு தான் உறவு. இந்த புனிதமான தாலிய இவங்க கேவலப்படுத்துறது பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, உங்களுக்கு ரொம்ப மனசு இல்ல? ஆனா சும்மா நிறுத்தப்பா, என்னமோ நீ ஒருத்தன் தான் புத்திசாலி, இருக்கிறவன் கூமுட்டன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. பையனை பத்தவன் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான், நியாயத்தை சொல்ல பண்ணையரம்மா வந்திருக்காங்க, அதுக்கு கட்டுப்பட்டு ஊரும் கூடி இருக்கு. இதுல நீ ஒருத்த மட்டும் குறுக்கால உழவு ஓட்டினா என்னப்பா அர்த்தம்? யோ கணக்கு பிள்ளை, நீ வாய் மூடு. இத பார்த்தம்பி, ஊர் நன்மைக்காக நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அத தகராறு பண்ணி நீ மாத்தணும்னு நினைச்சா வீணா உடம்பு கெட்டு போயிடும். வேணா ராஜா, நல்ல பிள்ளை இல்ல, பேசாம வீட்டுக்கு போயிடு. பொன்னையாரம்மாவுக்கு எம்எல்ஏ எவ்வளவு அக்கற? இத பாருமா, மிரட்டி மீன் பிடிக்கலாம் நினைச்சா அது இந்த கோபி கிட்ட நடக்காது. இப்ப என்னதான் நடக்கணும்னு நினைக்கிறேன்? இறங்கின தாலி மறுபடியும் அந்த பொண்ணு கழுத்துல ஏறணும். அது நடக்காது. நடத்தி காட்டுறேன். என்ன மாரிமுத்து, கட்டின தாலியை அறுத்துட்டாங்கன்னு கவலைப்படுறியா? நீ நாலு நட்சத்திரம் பார்க்காம தாலி கட்டினது தப்பு, முகூர்த்த நேரம் பார்த்து ஊரறிய தாலி கட்டணும் வந்தா இந்த அம்மா தாலி கையில அறுத்திருக்காங்க. கெட்டது செய்ய நினைச்சா கூட நல்லவங்களுக்கு நன்மையாதான் முடியுது பாத்தியா. இந்த தாலி கூலிக்கு மாரடிக்கிற நாயங்களா? நீங்க பத்து பேருங்கடா, இருபது பேர் வந்தாலும் என் கையில இருக்கிற தாலியை வாங்கவும் முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. எப்படி
கட்டு தாலி கட்டும் போது செட்டி மேல வரும் இல்ல நீ தாலி கட்டு நான் மேலத்தை வாசிக்கிறேன் அம்மா நவநீதா நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு தெய்வ தரிசனமா இருக்கலாம் ஆனா உனக்கு நான் தான் சிம்ம சுப்பனம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாரிமுத்து நீ ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க அது நினைச்சால எனக்கு பெருமையா இருக்கு நல்லா இருக்கு நீங்க வேற உள்ள மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடுல கட்டிட்டு வாங்க உள்ள டாடி சாப்பாடு போடணும்னே இத வந்துட்டான் அவனுக்கு போடு தின்னுட்டு போய் இன்னும் யாராவது ஊர்வம்பு இருந்தா எடுத்துக்கிட்டு வரட்டும் எது எது ஊர்வம்பு அம்மா நீ சொல்லுமா ரெண்டு பேர் ஆசைப்பட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்ச இதுக்கு பேர் ஊர்வம்பா டேய் நீ ஆயிரம் தான் நல்லது செய்யறாலும் பன்னேற மலை ஏத்து பேசுறது தப்பு தப்பு தாண்டா அந்த அம்மா தயவுனால வந்தா நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மரியாதை அப்ப அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவா மன்னிப்பா நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் தகுதி இல்ல நம்மள போல கூலிக்காரங்க மூணு வேளை கஞ்சி குடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மா போடுற பிச்சை தாண்டா அவங்க போடுறது ஒண்ணு பிச்சை இல்லப்பா கூலிக்கார தன் உடம்புல ஓடுற ரத்தத்தை வேர்வையா சிந்தி பாடுபடானே அதுக்கு அந்த அம்மா கொடுக்கற நஷ்டஈடு டேய் இந்த வெட்டி வீராப்ப எல்லாம் பேசினா நம்ம வீட்டுல ஒண்ணு அடுப்பு அறியாதடா மரியாதையா போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேளு இல்ல வீட்டை விட்டு வெளியே போ இப்போ என்ன நான் வீட்டை விட்டு வெளியே போறோம் அவ்வளவுதானே போறே நீ கோபி டேடி இல்லடா 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 அப்பா என்ன புதுசா சொல்லாத சொல்லிட்டாருன்னு நீ இப்படி கோச்சிட்டு போற வாடா இல்லமா நான் போறதா முடிவு பண்ணிட்டேன் வா உள்ளனே என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து நானே மாட்றீங்க போகிறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே வெளியே போங்க எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல என்னடா ரொம்ப வீரப்பா வெளியே போறோம்னு சொன்ன வந்து உட்கார்ந்துட்டேன் போறதா முடிவு பண்ணியாச்சு தங்கச்சி வரட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம் ஆரம்பிச்சிங்களா வருமாதான் நினைச்சேன் ஏதாவது தகரம் நடந்திருக்குங்க அம்மா நான் வேலைக்கு போயிட்டு பசியோட இருந்திருக்கேன் வந்து சாப்பாடு போடுங்க வாங்கப்பா கொஞ்சம் போடுமா ஏன்டா தங்கச்சி வரட்டும்னா சொல்லிட்டு புறப்பட வேண்டியதானே எப்படியும் போக போறோம் ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் தான் ஏன்டா வெட்டி வீர அப்பெல்லாம் பேசிக்கிட்டு நீ ஒண்ணும் சிரிக்காத நான் கோவத்தில் தான் இருக்கேன் தங்கச்சி எப்படி அப்படி போடு நாளையிலிருந்து மேல் தாப்புல உள்ள சாதத்தை ஆம்பள பிள்ளைக்கும் உள்ள மேல மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டா வெளியில அப்படி கத்துறீங்க அப்பா எது அடைச்சுக்கும் சொன்ன என்னடா பஞ்சாயத்துல அந்த கோபி உன்ன கண்ணாபுரம் பேசுறானே ஆமாங்க தம்பி கொஞ்சமா நஞ்சமா கசா முசானு கவலைப்படுத்திட்டான் பாய முடியா எங்க அக்கா ஆவணப்படுத்துறப்ப நான் மாலுங்க என்ன அவன் கையக்கார வெட்டி இருக்க வேண்டாம் இதுக்காக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் தண்ட சொத்து நாய்களா நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா நடந்திருக்கிறத வேற தம்பி தங்கராசு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற அந்த எறும்பு கடிச்சா இந்த இரும்பு வளைய போகுது அண்ணேரம்மா அவன் எறும்பு இல்ல முள்ளு மரம் அது முளைக்கிறப்பவே நாம வெட்டிட்டாக்கா நமக்கு நல்லது நான் சொல்றது வாஸ்தவம் தானே சிரிச்சது போதும் நமக்கு வந்த தம்பிய தம்பி கிட்ட கொடு பட்டணத்துல படிப்பை முடிச்சிட்டு ராதா நாளைக்கு இங்க வராளா இதுக்கு ஏண்டா மூஞ்சி சுருக்கிக்கிறேன் இந்த நவநீதம் விஷத்தையும் மறந்தாக்குறவ இந்த சொத்துக்கு சொந்தக்காரி ராதா வரட்டும் அவளையே உனக்கு கட்டி வச்சு இந்த சொத்தை நமக்கு சொந்தமாக்கிடுறேன் மக வரப்போறா அத அப்ப நான் அடைச்சு வச்சிருக்கோம் இப்ப அந்த பெருசை என்ன பண்ண போறோம்னுதான் பெருசு கதைய மாத்திடுறேன்
என்ன பெருசு கத்திய தீட்டறாங்களே கழுத்தை அறுத்துடுவாங்களோன்னு பயப்படுறியா இந்த நவநீதத்துக்கு பொன்முட்டையிடுற வார்த்தை அறுத்து பழக்கம் இல்ல அனுபவிச்சுதான் பழக்கம் கைலாசம் கத்திய தீட்டினது போதும் ஐயா முகத்தை சுத்தம் பண்ண பிடிச்சத்தை பார்த்தே பல வருஷங்களான எனக்கு எதுக்குடி முகச்சவரம் ஊர்ல பண்ணையாரு பேருல ராஜதுறை இப்படி மரியாதையா இருந்த என்ன பிச்சைக்காரன விட கேவலமாக்கிட்டு இன்னும் ஏண்டி என்ன தொந்தரவு படுத்துறேன் உன்னை தொந்தரவு பண்ணாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும் உனக்கு ஏன் அலங்காரம் பண்ண சொன்ன தெரியுமா நாளைக்கு பட்டணத்துல இருந்து உன் பொண்ணு ராதா வர்றா என்ன என் பொண்ணு ராதா வர போறாளா ஆமா அவ எதிரில எங்களை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சே இப்போ உன் முகத்துல வைக்க போற கத்திய அப்புறம் உன் பொண்ணு கழுத்துல வைக்க வேண்டியது வந்துடும் அப்புறமா நீ அவளுக்கு கொள்ளிதான் வைக்கணும் வேண்டாப்பா அப்ப எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க இனிமே உண்மை சொல்லி என்ன ஆக போகுது என் பொண்ணுக்காகத்தாப்பா நான் உயிரோட இருக்கிறேன் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் அய்யோ எல்லாரும் ஆட்டுக்குட்டி மேல கார் ஏத்திட்ட அதுக்கு நடி வீட்டுக்கு கொண்டு போய் பிரியாணி போட்டு போடு மனுஷனுக்கு அடிபட்டாலே மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஆனா ஒரு ஆடு இன்னொரு ஆட்டுக்கு உதவி செய்யுது இந்த ஆட்டுக்கே இவ்வளவு அறிவுன்னா இந்த ஆட்டை மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும் கொஞ்சம் கூட அறிவு இருக்காது ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு அறிவு நீங்க இருக்க முடியாது இந்த ஆடு இவ்வளவு அறிவா இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஆட்டை மேய்க்கிறவன் ஒரு கூமட்டையா தான் இருப்பான் சரிடி நம்ம டவுட் அந்த ஆள் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிப்போமே டேய் ஆடு மேய்க்கிறவா நீ அறிவாளியா இல்ல கூமட்டையா நீ யாரு மாட்டாண்டி மகன்தான் நான் தாண்டி புல்டே பாட்டாண்டி மகன்தான் நான் தாண்டி புல்டே நான் கொட்டேன்னு தெரியும் நாகம் புல்டே தாங்காது பூமே நீ நான் உண்மையில கை வச்ச சாயாது கொஞ்சம் நீ தீராப்ப காமிச்ச எல்லாட்டிலே படிச்சு அடிக்க நாட்டு பெண்யாரோ நாட்டம் கெட்டதில் அட பாட்டாண்டி மகன்தான் நான் தாண்டி உள்ளு நான் கொட்டேன்னு தெரியும் புண்ணாக உள்ளு தருகிறதோ அடிக்காசு பணத்தில் மண்டா கனத்தில் கை நீட்டி முறக்காது என்னோடு நீதா என்னோடு நீதா மல்லாடினா முன்னால நான் வந்து பந்தாடுவேன் அம்மாடி ஆத்தாட்ட பங்குத்து கும்மாளம் கொண்டாட்ட நான் போடுவேன் தருகிறதோம் பட்டாளி மகன்தான் நான் தாண்டி புள்ளு நான் கொட்டேன தெரியும் புண்ணாகும் உள்தை போடு
ரொம்ப நாளா நம்ம வீட்ல நாயா வளச்சிட்டு இருந்தா அதனால தான் வெச்சிருக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க? அம்மாடி உங்க அப்பாவுக்கு வெத்தலை பால் கொடுத்துட்டு வரேன். நான் பார்வதி இல்ல சீவன். ஐயா கையோட என்ன தொடாத. பாப்பா 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 இந்த பாருங்க ஆளு என்ன தொடுது. சரி கேவல ஒரு பைத்தியக்காரி அவகிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு வெக்கமால? இந்த வயசான காலத்துல ஏதா உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? இந்த கொடுமையில பார்க்க முடியாமத்தா எங்க அம்மா செத்துக்காங்க நினைக்கிறேன். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அம்மா. இது சொல்லுங்க டேடி ஏன் நிறுத்திட்டீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு பண்றவங்க தலை குடிச்சுதான் இருக்கணும். இதுக்கு மேலயே உங்க அப்பாவை கூப்பிட ஆசைப்படுறேன். அந்த உறவை நீங்க காப்பாத்திக்கீங்க. நம்ம வேலை இந்த கன்றாவை எல்லாம் நம்மி பாக்கல காத்திருந்தாங்கன்னா தற்கொலையே பண்ணிருப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டுமே வரலாம். அதுவும் வரிசையில் என்ன சார் ஏடா உள்ள உடனே சத்தம்? நேற்று ராத்திரி திரும்பி படுக்கும்போது 2 எலும்பு மிஸ் என்னது? படுக்கும் போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள உட்காந்தா நீயே மிஸ் ஆயிடுவேன். நான் புல்டோசரே ஓகேங்க. ஏண்டா காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட. ராக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லி இருப்பேன். அது வரைக்கும் ஏறு இருந்தா போய் ஓட்டு. சத்த டப்பா கார் சொன்ன இல்ல டாபாரா காரணம் சொன்ன. இந்தியாவிலேயே 2 அறிவாளிங்க, ஒண்ணு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 நாலடி தள்ளி நில்லு. 1946 என்ன கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? பாருதான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னால பெல்ஜியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். மோதாடி எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிரிச்சிருங்க. ஓ நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும். ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரி. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா? தெரியல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, மூடிட்டு போறா. ஏங்க எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே நான் ஆக்சிலேட்டர் மிக்சனா? நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே என்ன மறந்துக்கல? ஓ ஆட நாய, நீ ஆடுதான ஓட்டுவ? கார் ஓட்டுவங்க. அத எப்ப கத்துக்கிட்ட? அவ்வளவு போய் பழகிட்டங்க. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். கார் இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க. அதுக்குள்ள நீங்க என்ன டிக்குள்ளயா? இல்ல காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்ன நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இதுல செம்மறியாரா? பழக்க தோஷங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈர மாத்தின. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? இதான் வண்டியா? நிறுத்து. ஆடா யார கேட்டு மொத்தத்துல காரையே மாத்துவான். இருங்க, கீரை மாத்தவங்க எப்படி வண்டி விட்டீங்க?
யார் என்ன கதை விடுற? இந்தியாவிலே அறிவாளிங்க ரெண்டு பேர், ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். எனக்கு கூட ஆசைதான் உங்க அண்ணனுக்கு தினமும் கருவாட்டு கொடுங்க, கோழிக்கறியும் ஆக்கி போடணும்னு. மறந்துடாத, இந்த ஒரு சவகாசமே எனக்கு வேணாம்.
குத்ர குத்ரன்னு சொன்னீங்களே நல்ல குத்தமதம் அண்ணே அவரு பாக்காதீங்கண்ணே எனக்கு பயமா இருக்கு அண்ணே பயமா இருக்கு ஏண்டா இவ்வளவு நேரம் நீயா அடிச்சிட்டு இருந்த பாவம் அந்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டேனடா குத்ர குத்ர எனக்கு பாட வேணாம் சோன காட்டு பொம்மை சோன காட்டு பொம்மை அடிக்குமா ரமையா இருக்கும் அங்க இருந்த பொம்மை அங்க எப்படி வந்துச்சு என்ன இது நடுது உச்சி நேரம் இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது இதுல என்னமோ இருக்கு அது பாவி மூயா ஒன்ப கிடித்து என்ன ஒண்ணு என்ன ஐயோ அடப்பாரி நல்லா இருந்த என் ஃப்ரெண்ட இப்படி அடையமா கொண்டுட்டியே அடியே இவளை இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும் ஐயோ அப்படி எல்லாம் சொல்லலாமா தெரியாம ஒட்ட நடிச்சுட்டு தொப்ப நுழைஞ்சிருச்சு மாரியாத்தா நீ தான் என்ன காப்பாத்தணும் சந்தேகா
ஆடி மாதாப்பு எங்கே மண்ணாக்கது காப்பாப்பா இங்கே யாரும் இல்ல மேல் நாட்டு படிப்பு என்னாச்சுடி அடுத்த நாட்டு பண்பாடு பொன்னாடு பாத்தாண்டி மகன் தான் நான் தாண்டி கொள்வோம் என்ன நாட்டாம பண்ண நீ யாரு என்ன இது என்னமா கேள்வி கோழி ஏண்டா குப்பை மேட்ட கிளறுது கொக்கு ஏண்டா ஆத்தங்கரைக்கு வருதுன்னு இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த ஜோல் நான் போய் சொக்கப்பனுக்கு பணம் தேவை அதான் வந்தேன் கொடுத்தா போயிடுவேன் பணம் கூட உன்ன மாதிரி கட்சி இருக்குது வர இனிமே பகல்ல வராதே ராத்திரிலவா ராத்திரிலையா என்னடி பாத்துட்டு இருக்க இறங்குடி சத்தம் போடாம வாங்கடி சின்ன பையன் சிகரெட் குடிக்கிற இங்கே சேர்த்துடுற வாரங்க எது கூப்பிட்டீங்க உன்னை அடிக்கோடுங்கிற முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு அடிச்சாதான் தீர்வேன் இவருங்க காரணம் இல்லாம அடிக்க வைங்க இவர் பெரிய மைசூர் மகாராஜா காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க நான் மகாராஜா இல்ல மனுஷன் அத நாங்க சொல்லணும்னா நாய எங்கட போயிட்டு வர பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன் ஓ இப்ப எல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரிச்சு கூடாதா நீங்க சொல்றது இந்த சேவை நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை என்னது அப்படி கேளுங்க இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அறிவு கொழுந்து காக்குங்க சேவைங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை இன்னொரு சொல்லுங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை ஏன் கடிக்கீங்க அப்படி கேளு நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன் இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்குங்கடா இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் முழுவதும்
நினைச்சு ஏங்க வைக்க முடியும். பயப்படாதியா, நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஏதோ இது நாள் வரைக்கும் நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம், இனிமேலாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? துன்ப பத்தி தான் நினைக்கிறேன். ஐய, நான் ஒன்னு நினைச்சேயா? என்னடி சொல்ற? நான் உன்ன காதலிக்கிறேயா? அடே ஜிஞ்சனாகடி, வேலைய தாண்ட வெள்ளாடு, வானத்தை தொட முடியும் பேராசப்படுறவனா இல்லடி? நீ பணக்காரி படிச்சிருக்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது. மரியாதைய துண்ட கொடுத்து போடி. நீ நினைக்கிறது தப்பியா, நான் பணக்காரிதான் படிச்சவதான். ஆனா நீ பிறந்த இதே மண்ணிலதான் நானும் பிறந்திருக்கேன். அத மறந்துட்டு பேசுறியே. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் உன்ன காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, உன் துண்ட உன்கிட்ட கொடுத்துறேன். சரி, காதலிக்கிறேன். காதலிக்கிறேன் சொன்ன, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லையா? நான் உன்ன காதலிக்கிறேன். Yeah.
கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் ஆசையை உன் வாயால சொல்லி உன் பொண்ண கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அடி பாவி, மிருகரை செஞ்ச பொம்மையை நெருப்புற போட சொல்றியே, நான் தான் அவங்க சித்திரம் ஒரு அனுபவிக்கிறேன்னா என் பொண்ணு என்னடி செஞ்சா? அவளை கட்டிக்கிறதுக்கு இந்த தருதலைக்கு என்னடி யோகியம் இருக்கு? என் தம்பிய பார்த்து தருதலங்க உன்ன உட்காரியா வாமா. இன்னமே எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கீங்க, இதுக்கு ஃபேமிலி மேட்டரா? ஆமா ராதா, உன் கல்யாண விஷயமா பேசணும்னு அப்பா ஆசைப்படுறாரு, அதனாலதான். அப்படியே டாடி, என் மேரேஜ் பத்தி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு எங்க தயங்குறீங்க? மனசுல இருக்கிறது சொல்லிட வேண்டியதானே, உங்க வார்த்தைய மீறியா நம்ம பொண்ணு நடக்க போகுது. நீங்க தயங்குறத பார்த்தா மாப்பிள்ள உங்களுக்கே பிடிக்கல போல இருக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க டாடி, மாப்பிள்ள யாருன்னு சொல்லுங்க. இவன் தான், இவருதான் தங்கராஜ், உன் மாப்பிள்ளை. தங்கராஜ் மாமா எனக்கு போற மாப்பிள்ள தான், ஆனா அவரை கட்டிக்கிற ஆசை எனக்கு இல்லையே. He's just a friend. என் கல்யாணத்தை பத்தி நானே ஒரு முடிவெடுத்துட்டேன். இதே ஊர்ல எனக்கு ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிட்டேன். அவருக்கு தகுதி என்ன, ஜாதி என்னன்னு கேள்வி கேட்க கூடாது. அவரை பார்த்த காதலிச்ச கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவெடுத்துட்டேன். அவர் பேரு கோபி. என் முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சம்மதம் தாமா, ஆனா அந்த பையன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அந்த குடும்பமே நம்ம கிட்ட கூலி வாங்கி பழகிற குடும்பம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து சம்பந்தம் எடுக்கிறதுக்கு உங்க அப்பா சங்கடப்படுவார் நினைக்கிறேன். இல்லைங்க, இருந்தாலும் நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக நான் அவரை சமாதானப்படுத்துறேன். கூடிய சீக்கிரம் உன் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேமா. மம்மி தான் மம்மி தான் ஸ்வீட் மம்மி. நவநீதம், என் பொண்ணு விவரம் இல்லாதவ, ஏதோ தன்னுடைய ஆசையை சொல்லிச்சு. நீதான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். உன் காலை வேணாலும் பிடிக்கிறேன். எதை எப்பப்ப செய்யணும்னு இந்த நவநீதத்துக்கு நல்லாவே தெரியும். என்ன விஷேஷம்? என்னடா இது, இவ்வளவு மரியாதை? என்ன விசேஷம்? என்னப்பா அது, பெத்த தாய் கிட்டயே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறிய. இப்பதான் பன்னாரமா வந்து அவங்க பொண்ணுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணிட்டு போனாங்க. வர புதன்கிழமை கல்யாணம். ஏமா, என்ன கேட்காம ஏமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? வயசு கொஞ்சம் தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது அண்ணங்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா? இல்ல பாருமா, இப்ப என் கல்யாணத்துக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, முதல்ல தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா, நீ பன்னையார வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டா,
நம்ம வீட்டுக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம லட்சுமிக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அதனாலதான் உன் கல்யாணத்தை முதல்ல நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ஏதோ நாங்க தான் ஏழையா பிறந்து இப்படி கஷ்டப்படுறோம். எங்க வயிற்று பிறந்த நீங்களாவது வசதியோட வாழட்டுமேன்னு ஒரு பேராசைதான். உங்க அப்பா சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? தப்பா சரியாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லம்மா. என்னால என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். தங்கச்சி இப்ப நான் சொன்னது எப்படி? அப்படி போட. முகூர்த்தத்துக்கு நாயாருது மாப்பிள்ளை சீக்கிரம் அழைச்சிட்டு கோபி. கோபி பாபா எல்லாரும் பேசிக்கிறாங்க. மாப்பிளை காணுமா? வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ ஆசைப்பட்டவனுக்கே உன்னை கட்டி கொடுக்கணும் நினைச்சு அந்த படுபாவி உன்னை நம்ப வச்சு கழ தரத்துட்டானே. மம்மி அயாதிக்கு, மம்மி அயாதிக்கு, அவர் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டார். மம்மி அப்படி நடந்துக்காதவனா இருந்தா தாலி கட்டுற நேரத்துல ஏமா தலைமறை வாங்கணும். கடவுளே, வெளுத்ததெல்லாம் பாலே நினைக்கிறேன். என் பொண்ண மனவரை வரைக்கும் கொண்டாந்துட்டு இப்படி வெறும் கருத்தோட நிக்க வச்சிட்டியே. போச்சு, எல்லாம் போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஜாதி அந்தஸ்து பார்க்காம சம்பந்தம் வச்சா கல்யாண வெற்றிய ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். இதுக்குத்தான் குரங்க பிடிச்சாலும் குளம்பாத்து பிடிங்கன்னு சொல்றது. இனி இந்த பொண்ணுக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது? போங்க. அதான் கல்யாணம் நின்னு போச்சா ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? போங்க போங்க. யாரும் போயிடாதீங்க, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என் பொண்ணு கழுத்துல நீதாப்பா தாலி கட்டணும். இந்த குடும்பமானத்தை காப்பாத்துறதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆனா மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு மத்தவனுக்கு கழுத்து நெட்டுறதுக்கு எந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான். ராதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் அவளுக்கு தாலி கட்டுறேன். ராதா சொல்லுமா. மம்மி இந்த சூழ்நிலை எனக்கு இந்த கல்யாணம் தேவையா? மம்மி இது பாருமா ராதா, உன் முறைகளை அடையிற பாகியம் எங்களுக்கு இல்லைனாலும் உன்னை பெற்ற தாயும் நினைச்சு சொல்றேன்.
कल्याण ध्रुवंते जो बृहस्पति की ध्रुवंत इंद्र सांग्रणयात्रयां ध्रुवां ओम अग्ने स्वाहा प्रदानां गतिमेलं गतिमेलं தீப்பு சொல்வாங்க நான் உன தொட்டு தாலி கட்ட புருஷ அந்த மரியாதைக்காக வந்து நடந்து எல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன கெட்டவன முடி பண்ணிட்டி நீல எதுக்குடி படிச்சு பட்டம் வாங்குற இத பாரு தம் பொண்டாட்டி உலக சந்தேகப்பட கூடாதுங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக ராம சீதிய நெருப்புல நடக்க வச்சான் அனடி எம்எல்ஏ சந்தேகப்பட்டு என் தலையிலே நெருப்பு கொட்டிடிடி என் கண்ணல பார்த்ததெல்லாம் போயிக்கிறீங்களா கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மைனா இந்த உலகம் தாய்க்கும் மகனுக்குமே கதை கட்டுண்டி நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி நான் உங்களை நம்ப தயாரா இல்ல நான் உங்களுக்கு சொந்த போல இனிமே இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இல்ல அடி பைத்தியக்காரி உன் சொத்துக்கோ உடம்பு சுகத்துக்கோ ஆசைப்பட்டு நான் உனக்கு தாலி கட்டல நான் காதலிச்சேன் உன் மனசுதான் காதலிச்சேன்
கனவன் கூப்பிட வேண்டிய அந்த மனசு என்ன கெட்டவன் சொல்றப்போ இனிமே நான் உன புண்டாட்டின்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லைன்னா ஹரிச்சந்திரன் கூட அயோக்கியந்தான் சொல்லுவாங்க. இப்ப சொல்ற கேளு, என்னைக்கு நீ நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறியோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள இப்பவா தெரிஞ்சுக்கிட்டியா குடிசைக்கும் கோபுரத்துக்கும் ஒத்து வராதுன்னு? நீ என் தம்பிய மனவாளில இருந்து அமிச்ச, நான் உன்ன படுக்கடையில இருந்தே வெளியே அமிச்சிட்டேன். எப்படி அப்படி போடு நவநீதம், அடிக்கிற காத்து திசை மாறிச்சுன்னா உனக்கு தெருவுல நிக்கிறது கூட இடம் இருக்காது. தெருவுல யாரு நிப்பாங்கன்னு பாக்குறேன். இல்லடா, ஏண்டா பந்தல்ல கட்டின வாழை மரம் காயறதுக்குள்ள பண்ணையார் மகளை வானாவாக்கி ஆக்கிட்டு வந்து நிக்கிறியே, இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? உன்னை பண்ணையார் அம்மா வீட்டுக்கு மருமகன் ஆக்கினது, நீ அங்கிருந்து பணம் காசு கொண்டு வருவன்னா உன்னால இந்த வீட்டுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும், அதை வச்சு உன் தங்கச்சியை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு தாண்டா. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு இனிமே யாரும் அவளை கட்டிக்குவா? எப்படி உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்? இங்க பாருமா, இருக்கிற அரவர மானத்தோட நாங்க உயிரோட இருக்கணும்னா உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா தயவு செய்து நீ இந்த வீட்டை விட்டு போயிரு. உன் கால
பண்ணையாரமா தம்பிய காரணம் இல்லாம எதுக்காக நீ கை நீட்டி அடிச்ச?
அடிக்கிறது மட்டும் இல்லையா, இந்த ஊர்க்காரங்க மட்டும் என்ன தடுக்கலன்னா அதே இடத்துல இந்த நாயை கண்ட துண்டமா வெட்டி கொன்னிருப்பேன். ஏன்பா தங்கராசு, இவங்கிட்ட காரணத்தை கேட்ட ஒரே தையா தக்கன்னு குச்சிக்கிட்டு இருக்கான். நீயாவது நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. சத்தியமா சொல்றேங்க, எதுவுமே நடக்கல. என் தங்கச்சியை நாசம் பண்ணிட்டு சத்தியமான பண்ற, உனக்கு இங்கே சமாதி கட்டுறேன். இவன் சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தங்கராசி எந்த தப்புமே பண்ணலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத எப்படி நம்புறது? பணக்கார வீட்டுல எச்சல பொருட்கள் எல்லாம் பஞ்சாயத்துல உட்கார வச்சா இப்படிதான் பேசுவீங்க? நான் சொல்றது போய் என்ன? என் தங்கச்சி கேடியா? என்ன லட்சுமி, தங்கராசி உங்களை கருத்தது உண்மையா? நீ பஞ்சாயத்துல சொல்லாம இருந்தா உங்க அண்ணனும் உயிரோடு இருப்பான், என் தம்பிக்கும் உனக்கும் கல்யாணமும் நடக்கும். ஏமா, விளைஞ்ச நெல்லு சந்தைக்கு வர மாதிரி வயசு பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துட்ட, இனி ஊமையானன்னு என்ன பிரயோஜனம்? வாய திறந்து பதில் சொல்லுமா? ஏமா தயங்குற, நான் இருக்க உண்மையை சொல்ல. யாரும் கிடைக்கும் இல்லை, நான் கெட்டு போகவும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்றேன். காக்கா குருவி பறக்காத ஊருக்கு கலெக்டர் ஆபீஸ் கேட்கிற மாதிரி நடக்காத ஒரு காரியத்துக்கு எந்த ஆட்டம் ஆடினியே? இப்ப உன் தங்கச்சியே மூஞ்சில காரிக்கு கேட்டா இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இந்த ஊருக்குள்ள இருக்க போற? மரியாதையா பேசியா? ஆயிரம் தான் இருந்தாலும் கோபி ஏன் மருமக? ஏதோ தங்கச்சிக்கு பெரிய இடத்துல வாழ்வு கிடைக்கணுங்கிற ஆசையில இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டாரு. இல்லையா மாப்பிள்ள? ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த தகராறு ஊர் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வகையில என் குடும்ப பிரச்சனை, அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பட்டணத்துல ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டாலும் அதை நிறைவேற்றலாம். ஆனா நம்ம ஊர்ல கண்ணு பட்டா கூட காட்டுக்கு மாதிரி நாலாம் பக்கமும் பரவிடும். என் மருமகன் அதான் இந்த கோபி. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மல்லாக்க படுத்துட்டு எச்சில துப்புற மாதிரி தன்னையே அசிங்கப்படுத்திருக்க. வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதை கட்டினாலே அந்த சந்தேகம் சாகர வரைக்கும் தீராது. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தான் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு பயம் சுமத்தும் போது அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க ஆகிறது? மண்ணை நம்பினாதான் மரம் வைக்க முடியும், பொண்ணை நம்பினாதான் மாப்பிள்ள பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த லட்சுமிய என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். இதான மாப்பிள்ள நீங்க எதிர்பார்த்தீங்க? இது முதல்ல என்கிட்ட சொல்லிருந்தா நானே இந்த கல்யாணத்தை ஜான் ஜானம் நடத்திருப்பேனே. அதை விட்டுட்டு அறுபடி பஞ்சாயத்து அது இதுன்னு. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. உங்க தங்கச்சி லட்சுமிக்கும் என் தம்பி தங்கராஜுக்கும் வர முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். போதுமா? பாத்தியாரா, பண்ணையாரமா தம்பிய நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேவலமான பொய்ய சொன்ன. அத அவங்க மன்னிச்சதும் அல்லாம உன் தங்கச்சிக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா கால் செருப்பு உன் தலைக்கு வச்சு படுத்தா கூட உனக்கெல்லாம் முட்டி வராதரா? சொத்து காசப்பட்டு கூட பிறந்த தங்கச்சிய ஊர் முன்னால கெட்டு போயிட்டான்னு போய் சொல்றிய, நீ உருப்படுவ? இதெல்லாம் ஒரு பழப்பையா? இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஒரு கூட்டம். யோ, அவங்க அவங்க வேலையை பார்த்து போங்கயா. என்ன மக்கள் இப்படி கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க என்ன மூணாவது மனுஷனா? ஆயிரம் தான் இருந்தாலும் உரம் வந்துருது விட்டா போயிடும்.
நடுவு எல்லாம் மறந்துட்டோம். உரிமையோட மேடைக்கு வந்து நில்லுங்க மாப்பிள்ள. வாங்க. உனக்கு வேணும் நான் மாப்பிள்ளா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் குடும்பத்தை அவமானப்படுத்தினவன். அதானே அன்னைக்கு என்னடான்னா ஊர் கட்டுப்பாட்டுக்கு நியாயம் சொல்ல போன உங்களை ஊர்காரங்க முன்னால அவமானப்படுத்தினான். அதுக்கப்புறம் நல்லவன் மாதிரி நடிச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு முதலீடு பண்ணக்கே துரோகம் பண்ணான். நேத்துக்கு ஊர் பஞ்சாயத்து முன்னால உங்க தம்பியை அவமானப்படுத்தியிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் முன்னால தாலி கட்டுறதுக்கு நான் தயாரா இல்ல. மரியாதையா வெளிப்பட அட போறோம். நீ செஞ்ச காரியத்துக்கு பண்ணையரமா நம்மள பழிவாங்க நினைச்சிருந்தா நம்மளை எப்பவும் ஊரை விட்டு துரத்திருப்பாங்கடா. அதையெல்லாம் மறந்து உன் தங்கச்சிக்கு தாலி பிச்சை கொடுத்திருக்காங்களே அதை கெடுக்கிறதுக்காக அங்க வந்த துரோகம் பத்தாதுன்னு உங்க தங்கச்சி வாழ்க்கையை வேற கெடுக்க வந்துட்டீங்களா? இத பாருங்க, ஒண்ணு நீங்க வாழணும் இல்ல மத்தவங்களையாவது வாழ விடணும். இது ரெண்டுமே இல்லாம வாழ நினைக்கிறவங்க மனுஷனே கிடையாது. இப்படி எல்லாம் சொன்னா நீ வெளியே போக மாட்டேன். லட்சுமி நீயே வந்து வெளியே போச்சு. ஒரு தங்கச்சி கல்யாணம்னா கூட பிறந்த அண்ணன் சீர்வரிசை செய்வாங்க. இப்ப நான் எதிர்பார்க்கிற சீர்வரிசை தயவு செய்து வெளியே போயிடலாம். நாளைக்கு என்ன சம்பந்தம் தம்பி? அவங்க அக்கா. எங்கிட்ட கதை விடுற? அக்கா தம்பியா இருந்தா அர்த்தராத்திரியில கூடங்கி மாதிரி வந்து ஏன்டா பணம் வாங்கிட்டு போற? உன்னை இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன விஷயம், நான் குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளி வரும். குடிச்சுக்கிட்டுமா? குடி. நானும் நவநீதமும் உளுந்தூர்பேட்டையில இட்லி கடை வச்சுக்கிட்டு இருந்தோம். வியாபாரம் சரியா நடக்காதனால அவளையே வியாபார பொருளாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வந்து எங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த ஊரை விட்டு கப்பு துணியோட இந்த ஊருக்குள்ள வந்தோம். வந்த அன்னைக்கு நீ காதலிச்ச பொண்ண கைவிடக் கூடாதுன்னு பஞ்சாயத்துல நியாயமான தீர்ப்பு சொன்னதுக்கு அடியால கூட்டிட்டு வந்த நடிக்கவாடா பாக்குற? ஏண்டா நான் பார்க்க போறந்த படவா ராஸ்கல் என்னடா சொல்ற? நான் செஞ்ச தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. எப்படா மன்னிக்கிறது? நாளைக்கு காலையில இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த பிறகுதான் மன்னிப்ப. சரிங்க. என்னமா சொல்றானா? இந்த வந்த இடத்துல நாம ஒதுங்கிறதுக்கு ஒட்டு திண்ணையாவது கிடைக்காதான் நினைச்சோம். ஆனா அரண்மனையே கண்ணுக்கு தெரியுது. கதவை தட்டலாம. யார் நீங்க? ஐயா நாங்க வெளியூர்காரங்க ஐயா. ஏதாவது வேலை வெட்டி தேடி வந்தோம்.
द्रोहम पड़वे मनसुच
நான் இன்னும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் பார்வதி. என்னங்க சொல்றீங்க பார்வதி? உனக்கு பிரசவமான உடனே உன் மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகமா பண்ணிருக்கா என்னங்க? நம்ம பொண்ண பாக்கணுங்க அம்மா. அம்மா நீ உயிரோடு இருக்கிறப்பவே செத்து போயிட்டுதான் சொல்லி என்ன நம்ப வச்சுட்டாங்கம்மா. யாரும் சந்தேகப்படணுமா? அதுல விட்டுட்டு உன்னையும் அப்பாவையுமே நான் சந்தேகம் பண்ணிட்டேம்மா. இப்பவே அந்த வேலைக்கார நாயை வீட்டை விட்டு தடுத்துறேன். வேண்டாமா, அந்த தெரு நாய்க்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்தது எந்த புதாமா? விரோதிக்கு பல அதிகமா இருக்கும்போது நாம தாமா ஒதுங்கி போகணும். வாமா, இந்த வீட்டு விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்ன பெருசு? அவ்வளவு சுலபமா இங்கிருந்து போயிட முடியும் நினைக்கிறியா? என் காலு படாத வரைக்கும் தான் இது பண்ணையார் ராஜதுரையோட பங்களா. இப்போ இந்த நவநீதத்தோட கோட்டை. என் அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இங்கிருந்து வெளியே போயிட முடியாது. போனானுக்கு பயந்துகிட்டு வேலியை வெட்டின கதையா? கட்டின துணியோட பஞ்ச பொழுப்புக்காக இந்த வீட்டுல இருந்து சேர்ந்த உனக்கு பயந்துகிட்டு நானதான் இந்த ஊரை விட்டே போறோம் சொல்றோமே, ஏண்டி எங்களை தடுக்கிறேன்? என்ன பெருசு? தலையை விட்டுட்டு வாரு பிடிக்கிறது நான் என்ன முத்தாய் நினைச்சியா? இந்த சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல இருக்கு. அவளை கட்டிட்டு வரதுதான் இந்த சொத்து சேரும்னு உயிர் வேற எழுதி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவளை நான் லேசில விட்டுடுவேனா? அதனாலதான் இவளை என் தம்பிக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். கட்டின தாலி கழுத்தில் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியே, இந்த அக்கம் ஊர் உலகத்துல எங்கேயாவது நடக்குமாடி? நடக்காததை நடத்தி காட்டுறவதா இந்த நவநீதம்? இன்னைக்கு ராத்திரியே என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம். ஹலோ, யார் பேசுறது? உன் கழுத்துல இருக்கிற பழைய தாலிய நீ அறுத்துட்டு என் தம்பி தங்கராஜ் கையால இந்த புது தாலிய கட்டிக்கிறேன். எப்படிமா இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும்? உனக்கு சொத்து தானே வேணும். இப்பவே பத்திரத்தை கொடு, எத்தனை கழுத்து வேணாலும் போட்டு கொடுக்கறேன். பைத்தியம் பைத்தியம், உங்க அப்பா தலையெழுத்தே மாத்திர எனக்கு உன் கையெழுத்து அடி முக்கியம். பின்ன எதுக்காக என்ன பிடிச்சத்துல அதை பண்றேன்? எதுக்கா? நான் சொல்றேன், சொத்தை அனுபவிக்கிறதுக்கு என் அக்கா, சுகத்தை ஐ மீன் ஒன்னு அனுபவிக்கிறதுக்கு நான். இதுதான் எங்க திட்டம். சரி, என் தாலியா இருக்கிற விட மாட்டேன். என்னோட பொல்லாத தாலி. ஆமா, நீ படிச்சவ தானே? மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், உனக்கு என் தம்பி ரெண்டாவது புருஷன் தானே? இதுல என்னடி தப்பு? உன்னை நான் பெற்ற தாய்க்கு மேல நினைச்சேன், தெய்வத்துக்கு சமமா உன்னை நான் மதிச்சேன். நீ என்ன மகளா நினைக்கலனாலும் ஒரு மேல தெரிய நினைச்சு இந்த தாயை காப்பாத்து. Thank you.
எல்லாரும் நம்ம எடுத்துக்கு வந்துட்டானா? மரியாதையா கட்டி எத்தியா போடு, இல்ல இவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அண்ணத்தை ஏமாத்திட்டு ஜெயிலில் தப்பிச்சு வந்த மாப்பிளைக்கு நாமளே சமாதி கட்டிட்டா அந்த சட்டம் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம புருஷன் செத்துட்டா கொண்டாட்டி தானா தாலி அறுத்துடுவான். ராணி அந்த துப்பாக்கிய தம்பி கிட்ட கூட Thank you.
உண்மையான குற்றவாளி தங்கராசவை சட்டத்தின் நிறுத்தியிருக்கிறார். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 32 செக்ஷன் படி தங்கராசுக்கு மரண தண்டனை அளித்தும் கோபியை நிரபராது என்றும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்கிறது. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு சித்த யோகம், புதன் சுக்கரனை பாக்குறா. அதனால ராத்திரி 10 மணிக்கு மேல சாந்தி முகூர்த்தத்தை வேஷம் எடுத்துக்கோ. நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு போட்டாட்டி காத்துட்டு இருப்பான். சொன்னது எப்படி